நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சரத் லட்ச சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மற்றும் பேசிவ் இன்சஃபிஷியன்சி என்றால் என்ன வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம் ஆக்டிவ் இன்சபிஷியன்சி பேசிவ் இன்சபிஷியன்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷனை பண்ணுவோம் ஃபார் இங்கே ஒரு கேஸ் நோய் இருக்குது என் நார்மல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ கேம் டு ஃபிசியோ டிபார்ட்மெண்ட் ஃபார் ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட்

ஆம்சிங் ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட்டுக்காக ஃபிசியோடிபார்ட்மெண்ட் வராங்க அவங்கள தெரபிஸ்ட் அசஸ் பண்ணும்போது தெரப்பிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா நின் நின்றுட்டு நின்றுட்டுருக்க பொசிஷனில் நீ ஃபிளக்ஷன் பண்ணி அசஸ் பண்ணும் போது இருக்க ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரென்த் வந்து ஹை செட்டிங் பொசிஷனில் நீ ஃப்ளெக்ஸ் பண்ணி அசஸ் பண்ணுற ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக இருக்குது ஸோ இப்போ கொஷின் என்னென்னா ஏன் நின்றுட்டு இருக்கும் போது ஆம்ஸ்டிங்கோட ஸ்ட்ரென்த் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் ஸோ தெர் ஆர் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி ஆஃப் குவாடிசப்ஸ்

வாட்டிஸப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டஸ் ஃபெமோரிஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஜாயின்ட் மசில் அதாவது மோர் தென் ஒன் ஜாயிண்ட் இதை வந்து மல்டி ஜாயின் மசில்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மசில்ஸ் இதோடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாயிண்ட்லேயும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆம்சிங்கோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமலாக ஹிப் எக்ஸ்டென்ஷனுக்கும் உதவும் டிஸ்டல்லாக நீ ஃப்ளெக்ஷனுக்கும் உதவும் ஸோ இந்த மாதிரி இது டூ ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான மல்டி ஜாயின் மசில் ஒரு ஜாயிண்டில் ஆல்ரெடி ஷார்டன் ஆயிடுச்சு அப்படின்னா அதால் அந்த ஷார்டன் பொசிஷனில் இருக்கும்போது இன்னொரு ஜாயிண்ட்டில் என்ன ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ண முடியாது ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஆக்டிவ் இன்சிஷன்சின்னு சொல்கிறாங்க எப்படி ஸோ இப்போ அடுத்து எப்படின்றத பார்ப்போம் அதாவது ஒரு ஜாயிண்டில் ஃபங்க்ஷன் பண்ணிடுச்சு இன்னொரு ஜாயிண்டில் அது ஃபங்க்ஷன் பண்ணணும் தானே ஸோ அந்த மசில் அதுக்காக தானே உருவாக்கப்பட்டது ஏன் அதால் ஒரு ஜாயிண்ட்டில் ஆல்ரெடி ஷார்ட்டன் ஆகிடுச்சின்னா இன்னொரு ஜாயிண்டில் ஷார்ட்டன் ஆக முடியல அப்படின்ற கேள்வி நமக்கு எல்லாம் வரும் ஸோ அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் ஸோ நம்ம எல்லாம் பயோமெக்கானிக்ஸில் லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப்பை மையமாக கொண்டு தான் இந்த ஆக்டிவ் இன்சபிஷியன்சின்றது வந்து மசில்ஸில் நடக்குது அதாவது இப்போ லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து பார்ப்போமா லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசிலால் ஆப்டிமல் லென்த்தில் இருக்கும்போது மட்டும்தான் அதால் என ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ண முடியும் அதாவது ஆப்டிமல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா அதாவது நாம் மசில் அனாட்டமியில் மைக்ரோஸ்கோப்பிக்காக உள்ளே போனோம்னா சார்கோமியர் லெவலில் ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஆக்டினோ மயோசினோ ஒன்றோடு ஒன்று கிராஸ் பிரிட்ஜஸை ஃபார்ம் பண்ணி ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் மூலிமா கண்ட்ராக்ட் ஆகும்போது தான் ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ணுது ஸோ ஒரு ஆக்டின் ஒரு மயோசினியேட் ஸோ ஒரு எஃபாக்டின் ஒரு மயோசின் மயோசினியேட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு பிரிட்ஜு தான் ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஸோ இந்த மாதிரி ஒரு சால்கோமியன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபார்ட்டி கிராஸ் பிரிட்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே ஸோ இப்போது இந்த கிராஸ் ப்ரிட்ஜஸ் உடைய நம்பர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு மசிலால் என ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ண முடியும் இப்போது மசிலுக்கு லென்த்துன்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ ஆப்டிமல் லென்த் இன்க்ரீஸ்டு லென்த் டிக்ரீஸ்டு லென்த் அதாவது அவுட்டர் ரேஞ்ச் மிடில் ரேஞ்ச் இன்னர் ரேஞ்ச் மூணு மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் ரேஞ்ச் அதாவது ஒரு மசில் ஸ்ட்ரெச்ச்டு பொசிஷன்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது ஸோ ஸ்ட்ரெச்ச்டு பொசிஷனில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மயோசினும் ஆக்டினும் அதோடைய இந்த மயோசினியோடைய எட்ஜ் இருக்கு இல்லையா அங்கே இருக்க சில மயோசின் ஹெட் மட்டுந்தான் ஆக்டினோட பைண்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரெச்ச்டு பொஷனில் நம்பர் ஆஃப் கிராஸ் ப்ரிட்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ட்டிக்கு ஒரு ஃபைவ் டு டென்னு அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த கிராஸ் பிரிட்ஜஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால இதால் என ஃபோர்ஸை ஜெனரேட் பண்ண முடியல ஸோ இதனால் ஒரு மசில் லென்த் அண்ட் பொசிஷனில் இருந்ததுன்னா இட் கே நாட் ஏபிள் டு ஜெனரேட் என ஃபோர்ஸ் ஃபார் த கண்ட்ராக்ஷன் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா ஸோ இதுதான் வந்து அவுட்டர் ரேஞ்சில் நடக்குது அடுத்து இன்னர் ரேஞ்ச் ஸோ இன்னர் ரேஞ்ச் அப்படின்றது நம்ம கண்ட்ராக்ஷன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அந்த சின்ன லாஸ்ட்டாக முடிக்கிறோம் பார்த்திங்களா இன்ன ரேஞ்சு ஸோ அந்த ரேஞ்சில் நம்மளால் என்ன ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ இந்த டைமில் ஏன் ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் ஏன்னா சரி ஸ்ட்ரெச்ச்டு பொசிஷனில் சொன்னீங்க ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் த க்ராஸ் ப்ரிட்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து ஃபோர்ஸ் எனப்பாக ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னு ஏன் கண்ட்ராக்ஷன் பொசிஷனில் நிறைய கிராஸ் பிரிட்ஜஸ் இருக்குமே ஏன் அந்த டைமில் நம்மளால் என்ன ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லி கண்ட்ராக்டு பொசிஷன் அதாவது இந்த இன்னர் ரேஞ்சில் இந்த ஆக்டின் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சார்க்கோமியரில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும் மயோசின் அப்படின்றது சென்ட்ரலில் இருக்கும் ஸோ இந்த மயோசின் என்ன பண்ணுன்னா அதோடய ஹெட்டை வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆக்டினை பிடிச்சி இழுத்து 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 தான் கண்ட்ராக்ஷன் நம்மளுக்கு நடக்குது ஸோ அந்த மாதிரி இழுக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகுனா ரைட் சைடில் இருக்க சா ஆக்டினோ லெஃப்ட் சைடில் இருக்க ஆக்டினோ ஒன்றோடு ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக அப்ராக்சிமேட் ஆகி அப்ராக்சிமேட் ஆகி இன்னும் நம்ம ஃபர்தராக கண்ட்ராக்ஷன் ஆகும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர் லேப் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஓவர் லேப் ஆகும்போது எந்த ஆக்டின் மயோசின்கிட்ட இருக்கோ அந்த ஆக்டினால் மட்டும்தான் கிராஸ் பிரிட்ஜஸை ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா அதுவே மேலே ஓவர் லேப் ஆகி போயிடுச்சு பார்த்திங்களா அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் சும்மாவே தான் இருக்கும் ஸோ இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சு எங்கேயும் நம்பர் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜஸ் கம்மியாயிடுச்சி ஸோ இந்த இடத்துலையுமே நம்மளால் என்ன ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாது அப்போ எந்த இடத்துல தான் என்ன ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் த ரேஞ்ச் ஸோ ரேஞ்சில் தான் ஒரு மசிலால் என்ன ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும் ஏன்னால் அந்த இடத்துல தான் நம்பர் ஆஃப் கிராஸ் பிரிட்ஜஸ் பிட்வீன் தி ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட் இஸ் மேக்சிமல் அதாவது அதிகமாக இருக்குது ஸோ இந்த லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஏ மசில் கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் ஆர் ஏபிள் டு ஜெனரேட் என ஃபோர்ஸ் இன் தி ஆப்டிமல் லென்த் தட் இஸ் த மிட் ரேஞ்ச் ஸோ நெய்தர் இன் தி ஃபுல் ஸ்ட்ரெச்ச்டு ஆர் நார் இன் தி ஃபுல்லி கண்ட்ராக்டட் பொசிஷன் ஸோ லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் படி பார்த்தோம்னா நம்ம ரெண்டாவது சொன்னோம் இல்லையா ஒரு மசில் டூ ஷார்ட்டாக இருந்ததுன்னா ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் ஓவர்லாப் ஆகிறது மூலிமா நம்மளுடைய நம்பர் ஆஃப் கிராஸ்பிஸஸ் வந்து கம்மியாகுது இல்லையா ஸோ இதைத்தான் ஆக்டிவ் இன்சபிஷியன்சியில் சொல்ல வராங்க ஸோ நாம் இப்போ அந்த கேஸ் டிஸ்கஷனுக்குள்ளே திரும்ப போவோம் இப்போது இந்த கேஸ் டிஸ்கஷனில் ஸ்டாண்டிங் அப்போ ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது பட் ஹை சிட்டிங் அப்போ ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த மசலுக்கு ஆம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு ஸோ ஆப்ஷன்ஸ் ஸோ ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி ஆஃப் கோர்டிசப்ஸ் ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம் நாம் இங்கே டெஸ்ட் பண்ணுற மசில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ரிங் மசில் ஸோ ஆம்ஸ்ட்ரிங்கால் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியல ஸோ இது வந்து குவாடர்சிப்ஸை பற்றி குறிக்கிறதுனால இது ஆப்ஷனாக இருக்க முடியாது ஸோ அடுத்து ஆப்ஷன் பி பேசிவ் இன்சபிஷியன்சி ஆஃப் ஆம்ஸ்ட்ரிங் மசில் பேசிவ் இன்சபிஷியன்சியை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது பேசிவ் இன்சபிஷியன்சி நம்ம அடுத்து ஃபர்தராக நம்ம பேசுவோம் பட் இப்போ அதோடைய ஷார்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பேசிவ் இன்சிஷியன்சின்றது என்னென்னா ஒரு மல்டி ஜாயின்ட் மசிலு ஆல்ரெடி ஒரு ஜாயிண்டில் லென்தன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இன்னொரு ஜாயிண்டில் ஃபர்தராக லென்தன் பண்ண முடியாது ஸோ நாம் இங்கே மசிலை லெந்தன் பண்ணலை நாம் ஆக்டிவாக கண்ட்ராக்ட் பண்ணுறோம் ஸோ இதுவும் வராது அடுத்து ஆப்ஷன் சியை விடுங்க ஆப்ஷன் டி பாருங்கள் பேசிவ் இன்சிஷியன்சி ஆஃப் குவாடிசெப்ஸ் ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டாண்டிங்கில் நீ ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் நீ ஃபிளக்ஷன் பண்ணும் போது குவாடிசெப்ஸ் லென்தன் ஆகுது தான் பட் ஹிப் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்குது ஸோ அதனால் குவாடிசெப்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு இன்சபிஷியண்ட்டாக நமக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே வழி இல்லை அதுவே நம்ம வந்து ஹிப் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிவிட்டு நீ ஃபிளக்ஷனும் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ குவாட்டர் வந்து ஹிப்லேயும் ஸ்ட்ரெச் ஆகுது அதே போல் பார்த்தீங்கன்னா நீலேயும் ஸ்ட்ரெச் ஆகுது ஸோ இந்த டைமில் வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ குவாட்டர் செப்ஸோட பேஸ நம்மளால் பண்ண முடியலன்னு பட் ஸ்டாண்டிங்கில் வித் ஹிப் இன் நியூட்ரல் பொசிஷன் அப்படின்னும் போது ஓன்லி நீ ஜாயின் மட்டும்தான் வந்து குவாட்டர்செப்ஸை லெந்தன் பண்ணுது அப்படின்றதுனால இது வந்து அந்தளவுக்கு ஆம்ஸ்ட்ரிங்கோட பர்ஃபார்மன்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அடுத்து ஆப்ஷன் சி ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் மசில் ஸோ இதுதான் கரெக்ட்டான ஆன்சர் எப்படின்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு நாம் ஹைசிட்டிங் போஷிஷன் எடுத்துப்போம் ஸோ ஹை போஷிஷனில் ஆம் ஆம்ஸ்ட்ரிங் ஹிப் ஜாயிண்ட்டில் லென்த்தனிங் ஆகிருக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து நைன்டி டிகிரி ஃப்ளெக்ஷனில் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இருக்கும் அடுத்து நீ ஜாயிண்ட்டும் நைன்டி டிகிரி ஃப்ளெக்ஷனில் இருக்கும்போது ஆம்ஸ்ட்ரிங் ஷார்டன் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஷார்டன் ஆகிருக்கு அந்த இடத்துல லெந்தன் ஆகிருக்கு ஸோ இது ரெண்டும் சேரும்போது மசிலானது ஆனது ரேஞ்சில் இருக்குது ஸோ ரொம்ப ஷார்டனிங்லேயும் இல்லை ரொம்ப லெந்தனிங்லேயும் இல்லை சரிங்களா ஸோ மிட் ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு மசில் வந்து ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்றது மேக்ஸிமலாக இருக்கும் அதுவே ஸ்டாண்டிங்கில் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பு வந்து நியூட்ரலாக இருக்குது ஸோ ஹிப்பு நியூட்ரலாக இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில் ஆல்ரெடி ஹிப்பில் வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால அது லெந்தனிங் ஆகலை ஸோ இப்போ வந்து ஹேம்ஸ்ட்ரிங் வந்து லென்தனிங் போஷனில் இல்லை ஷார்டனிங் போஷன்லேயும் இல்லை நார்மல் போர்ஷனில் இருக்குது ஸோ இங்கேருந்து நீங்கள் ஹிப் நீங்கள் வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணுறீங்க ஸோ ஃப்ளக்ஷன் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்டனிங் ஆகுது பட் ஒரு நைன்டி டிகிரிக்கு மேலே நீங்கள் நீ ஃபிளக்ஷனை பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்டனிங் வந்து ரொம்ப ஆகிடுது ஸோ நீங்கள் வந்து வென் கம்பேர்ட் டு தி ஐசிட்டிங் சரிங்களா ஐசெட்டிங் கூட நீங்கள் கம்பேர் பண்ணையில் உங்களுக்கு அந்த நைன்டி டிகிரி நீ ஃபிளக்ஷன் ரேஞ்சை நம்ம வந்து அச்சீவ் பண்ணும்போது ஸ்டாண்டிங்கில் வந்து ஆம்ஸ்ட்ரிங் மசில் ரொம்ப கண்ட்ராக்ஷன் ஆகிடுது ஆனால் செட்டிங் பொசிஷனில் கண்ட்ராக்ஷன் அந்த அளவுக்கு ஆகலை அதாவது ஷார்டனிங் ஷார்டனிங் அளவுக்கு ஆகலை மசில் லென்த் வந்து அங்கே தான் வந்து மிட் ரேஞ்சில் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹைசிட்டிங்கில் ஹிப் வந்து ஃப்ளெக்ஷனில் இருக்கிறதுனால அங்கே இருக்க ஆம்ஸ்ட்ரிங் வந்து ப்ராக்ஸிமல் ஆம்ஸ்ட்ரிங் வந்து லென்தனிங்காக இருக்கிறதுனால நீில் வந்து அது ஷார்டனிங் ஆகும்போது போது லென்த்து வந்து உங்களுக்கு கன்சர்டபிளாக உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் இன்னும் நல்லா ரேஞ்சு வந்து உள்ளே போகிறதுக்கு அது அலோ பண்ணுது ஆனால் ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹிப்பு ஃப்ளக்ஷன் ஆகாமல் நியூட்ரல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வென் கம்பேர்ட் டு ஐ சிட்டிங் இதில் ஆம்ஸ்ட்ரிங் வந்து லென்தனிங் போர்ஷனில் இல்லை அதனால் நீங்கள் நீ ஃபிளக்ஷன் பண்ணும்போது அது நைன்டி டிகிரி வரும்போதே நிறைய ஷார்டனிங் ஆகிடுது ஸோ இன்னும் நீங்கள் நீ ஃப்ளெக்ஷனை வந்து என்கரேஜ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷார்டனிங் அதிகமாகி உங்களுக்கு ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹை சிட்டிங்க விட வருது ஸோ லென்த் டென்ஷன் ரிலேஷன்ஷிப் படி இது வந்து இன்னர் ரேஞ்ச் மூமெண்ட்டுன்றதுனால இதில் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் வருது அதுவே ஹை சிட்டிங்கில் அது மிட் ரேஞ்ச் மூமெண்ட் அப்படின்றதுனால அதில் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக வருது ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த லெஸ் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் வைல்ட் டூரிங் ஸ்டாண்டிங் இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கேசினோரையை வச்சு ஆக்டிவ் இன்சபிஷியன்ஸின்னா என்ன ஸோ இந்த கேசினோரிய படி என்ன ஆன்சராக இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ நம்ம நம்ம பாடியில் எப்படி ஆக்டிவ் இன்சபிஷியன்ட்லையே ஃபீல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி நம்ம காமனாக பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கர் ஃப்ளெக்ஸாஸில் தான் ஸோ வீ கேன் டேக் ஏ டூ மசில்ஸ் தட் இஸ் ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர் ஃப்ளெக்ஸார் agitorum profundus ஸோ இது ரெண்டு மசலுமே சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஃப்ளெக்ஸார் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் தி ஃபோரம் ஸோ இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஃப்ளெக்ஷன் அண்ட் ஆல்சோய் ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் ஸோ இது வந்து ஒரு மல்டி joint மசில் ஒரு மல்டி joint மசில் ஒரு ஜாயிண்ட்டில் ஆல்ரெடி ஷார்டன் ஆகிடுச்சுன்னா அதால் இன்னொரு ஜாயிண்ட்டில் ஷார்டன் ஆக முடியாது அதாவது ஷார்டன் ஆகும்போது என ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ இந்த இன்சஃபிஷியன்சி தான் ஆக்டிவ் இன்சிஷின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம எப்படி ட்ரை பண்ணலான்னா ஃபஸ்ட் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் நம்மளுடைய எல்போவை ஒரு பெஞ்ச் மேலே ரெஸ்ட் பண்ணிடணும் ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோராம் வர்ட்டிகலாக இருக்க மாதிரி ஹேண்டை பிளேஸ் பண்ணிக்கணும் ஃப்ளெக்ஸாஜிட்ட சூப்பர் ஃபிஷியாலிஸும் ப்ரொஃபண்டஸும் ஒரு ஜாயிண்டில் ஷார்ட்டனிங் ஆகிடுச்சு இப்போ அந்த ஷார்ட்டனிங் பொசிஷனில் இருந்து ஃபிங்கர்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் கிரிப்பு ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாக இருக்கும் நம்ம நார்மலாக ரெஸ்ட்டை நியூட்ரலை வச்சோ இல்லை எக்ஸ்டென்ஷனில் வச்சோ க்ரிப் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட்டை ஃப்ளெக்ஷனில் வச்சு க்ரிப் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ரெஸ்ட்டு ஃப்ளெக்ஷன் பண்ணி ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் பண்ணிங்கன்னா க்ரிப்பு ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ திட் திஸ் இஸ் எஸ் ஆக்டிவ் இன்சஃபிஷியன்சி ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பாடியில் எங்கெங்கெல்லாம் வந்து டூ ஜாயிண்ட் மசில் மல்டி ஜாயிண்ட் மசில்ஸ் இருக்கோ அந்த மசில்ஸில் நீங்கள் ஒரு ஜாயிண்ட்டை நல்லா ஷார்டன் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாயிண்ட்டை ஷார்டன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளால் என்ன ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே வந்து டியூ டு த ஆக்டிவ் இன்சபிஷியன்சி இப்போ ஆக்டிவ் இன்சபிஷியன்சினா என்னென்னு புரிஞ்சுதுங்களா அடுத்து பேசிவ் இன்சபிஷியன்சினா என்னென்னு பார்ப்போம் பேசிவ் இன்சஃபிஷியன்சி இஸ் டிஃபெண்ட் ஆஸ் இன்னபிலிட்டி ஆஃப் ஏ டூ ஜாயின்ட் மசில் to மேக்ஸிமலி lengthen அட் ஒன் ஜாயிண்ட் இஃப் இட் has ஆல்ரெடி lengthened ஆன் தி அதர் ஜாயிண்ட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மல்டி ஜாயின்ட் மசிலில் ஒரு ஜாயிண்டில் நீங்கள் மேக்சிமலாக லெந்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஜாயிண்ட்டில் உங்களால் லெந்தன் பண்ண முடியாது ஸோ இதுதான் பேசு இன்சஃபிஷியன்சி அதாவது எப்படின்னு கேட்குறீங்களா ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு பேச இன்சபிஷியன்சியை டெஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு பேஷண்ட்டை சுப்பைன் நிலைங்களை படுக்க வைக்கிறோம் ஸோ ஆம்ஸ்ட்ரிங்கோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிப் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நீ ஃப்ளெக்ஷன் ஸோ இதுக்கு ஆப்போசிட் மூமெண்ட் பண்ணால் ஆம்ஸ்ட்ரிங் மசில் லெந்தனிங் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு ஜாயிண்டில் அந்த மசிலில் ஃபுல்லாக லெந்தன் பண்ணிடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹிப்பில் லெந்தன் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நீயை ஃப்ளெக்ஷன்லேயே வச்சு ஹிப்பை எந்த அளவுக்கு ஃப்ளெக்ஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ளெக்ஷன் பண்ணிடுறோம் ஸோ பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஆம்ஸ்ட்ரிங்கை ஹிப் ஜாயிண்ட்டில் லென்தனிங் பண்ணிட்டோம் இப்போ இங்கேருந்து நீ ஜாயிண்ட்டை லெந்தனிங் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீ ஜாயிண்டில் ஃபுல் நீ எக்ஸ்டென்ஷனை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டியூ டு த பேசிவ் இன்சஃபிஷியன்சி ஆஃப் தி ஆம்ஸ்ட்ரிங் மசில் ஸோ ஒரு மசிலை நம்ம ஒரு ஜாயிண்டில் ஆல்ரெடி லெந்தன் பண்ணிட்டோம் ஸோ இன்னொரு ஜாயின்ல நம்ம லெந்தன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மசிலுக்குன்னு ஆப்டிமலாக ஒரு லென்த் இருக்கும் சரிங்களா அந்த லென்த்தை தாண்டும் போது நமக்கு அந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ மசிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியலாக லென்த் பண்ணும்போது நம்மளுடைய ஆக்டின் அண்ட் மயோசின்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லென்தன் ஆகுது அதாவது சால்கோமியருடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஒன்ஸ் வந்து அது அதோடைய ஹையஸ்ட்டு ரேஷியோவை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதால் வந்து லெந்தனிங் ஆக முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மசில் ஃபைபர்ஸுக்கு பேரலெலாம் நமக்கு மசில் ஷீட் இருக்கும் அதாவது ஃபெசைக்கல்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஷீட்ஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஸோ இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மசில்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து ஃபேஷியஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இட் இட் கே இட் கே நாட் பி ஸ்ட்ரெச்சபிள் இதை நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ரப்பர் பேண்டு மாதிரி ஸ்ட்ரெச் ஆகாது அதுக்கு பதிலாக இது டேர் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பேசிவாக நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃபுல்லாக வந்து மூமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண முடியாததில் பேசு இன்சபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இந்த பேசுவ இன்சபிஷியன்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அவருக்கு பேசு இன்சபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவே ஒரு பர்சன் வந்து புவர் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு பேசிவ் இன்சபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிபெண்டிங் அப்பான் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த பர்சன் பேசு வில் வேரி ஸோ இதே மாதிரி நமக்கு நிறைய மசல்ஸ் டூ ஜாயிண்ட் மசில்ஸில் நம்ம பேசி இன்சிஷியன்சியை பார்க்கலாம் ஸோ ஒரு ஜாயிண்ட்டில் நம்ம லெந்தனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஜாயிண்ட்டில் நீங்கள் ஃபர்தராக லெந்தன் பண்ணும்போது உங்களால் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து பேசிவ் இன்சபிஷியன்சி ஸோ இது வந்து பேசிவாக லெந்தனிங் பண்ணுறது இது பேசிவாக நடக்கிறதுனால இதுக்கு பேர் பேசு இன்சபிஷியன்சி ஆக்டிவ் இன்சபிஷியன்சி நம்மளால் ஆக்டிவாக ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால அது ஆக்டிவ் இன்சபிஷியன்சி ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்ஃபேஷன்ஸின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா